Dear students, today topic discussed about the plant tissues. Plant tissues. Plants are made up of organs such as roots, stem, and leaves. These organs are made up of various type of tissues. Okay, plant organs அப்படினு பாத்தீங்கன்னா root, stem, leaves அப்படி சொல்றோம். இந்த organs எல்லாம் எதனால ஆக்கப்பட்டிருக்குன்னா various type of the tissue. வேறுபட்ட அமைப்புகளை கொண்ட திசுக்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. த பிளான்ட் டிஷ்யூஸ் பேஸ்ட் ஆன் வெதர் தர் செல்ஸ் கேன் டிவைட் ஆர் நாட். செல்ஸோட அடிப்படையில் பிளான்ட்ஸோட பகுதிகளை பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா தெரியல. பட்டு பிளான்ட்டோட டிஷ்யூ இருக்குது பாருங்கள், அதை வச்சு பிரிக்கலாம். திஸ் பிளான்ட் டிஷ்யூ ஆர் கிளாசிஃபைட் இன் டு த டூ மெயின் டைப்ஸ். ரெண்டு மெயின் குரூப்பாக பிரிக்கலாம். ஒன்று மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ, அனதர் ஒன் பர்மனன்ட் டிஷ்யூ. ஓகே, அந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். பிளான்ட் டிஷ்யூவோட ஃப்ளோ சார்ட் எப்படி அதை டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. மெரிஸ்மேட்டிக் செல்ஸ் டிவைட் அப்படி சொல்லப்படுது. பர்மனன்ட் டிஷ்யூஸ் செல்ஸ் டு நாட் டிவைட். எஸ், இது வந்து பெருக்கம் அடையக்கூடாது, ஆக்குத்திசுக்கள் அப்படி சொல்லுவோம். மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ ஆகுது. ஓகே, வளர்ச்சி அடையக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியதை மெரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்கு திசுக்கள், ஆக்கம், உருவாக்கம் அப்படின்னு பேர். பர்மனன்ட் டிஷ்யூ, பர்மனெண்ட், அது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்தோடனே அது நின்றுடும். ஸோ அது வந்து பர்மனன்ட் டிஷ்யூ, அது செல் டிவைட் ஆகாது. ஸோ இங்கே மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ சப் டிவிஷனாக பிரிக்கிறாங்க. எபிக்கல், இன்ட்ராகலரி, அண்ட் லேட்ரல்ஸ் அப்படி சொல்லக்கூடியது. எபிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த ஸ்டெம்ஸோ ரூட்டோ அதனுடைய முனைப்பகுதியில் இருக்கக்கூடியது. அபெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முனைப்பகுதியில் வளரக்கூடிய செல் டைப் நம்ம சொல்கிறோம், எபிக்கல் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ அப்படி சொல்லுவோம். இன்ட்ராகலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க லேட்ரல், லேட்டருக்கும் எபிக்கலுக்கும் இடையில், அதாவது நுனிப்பகுதிக்கும் அடிப்பகுதிக்கும் இடையில், அதாவது நோடு, இன்டர் நோடு அப்படி சொல்கிற பாருங்க, கணு கணு இடைப்பகுதி, அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூ வந்து இன்ட்ராகலரி டிஷ்யூ அப்படி சொல்லுவோம். அதாவது கணு இடைப்பகுதிகளுக்கும் கணுக்கு அடியிலையும் உள்ளது. ஓகே, பிரான்ச்சஸ்லாம் உருவாது பாருங்கள், கிளைகள், எஸ், அது உருவாக்கக்கூடிய பகுதியில் இருக்குது தான் இன்ட்ராகலரி. லேட்ரல் அப்படி சொல்லக்கூடியது, அதுக்கு கீழ்ப்பகுதியில் உள்ளக்கூடிய லேட்ரலுங்கிறது வந்து எபிக்கல் பர்ம் வளர்ந்துக்கிட்டே போன பிறகு விட்டுட்டு போகுது பாருங்கள், எஸ், அது மெச்சூரிட்டி ஆகுதுல்ல. ஸோ அதெல்லாமே லேட்ரல் தான். எபிக்கல் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம், அது விட்டுட்டு போகக்கூடிய மெச்சூரேஷன் ஸ்டேஜ் வந்து என்ன சொல்கிறோம், லேட்ரல் டிஷ்யூ அப்படின்னு பார்க்குறோம். தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டிஷ்யூ, அது ரெண்டாக பிரிக்கலாம், சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு பேர். காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சைலம் அண்ட் ஃப்ளோயம். இந்த சிம்பிள் டிஷ்யூஸ், கிரவுண்ட் டிஷ்யூ எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்டில் லீஃபையோ ஸ்டெம்ஸையோ இல்லை வந்து ரூட்டையோ கிராஸ் செக்ஷன் எடுக்கும் பொழுது நம்ம என்ன பார்ப்போம்னாக்கா, எபிடெர்மிஸ்லேருந்து உள்ள பித்து வரைக்கும் எடுக்கக்கூடிய பகுதி இருக்கும், சரியா? ஸோ இப்போ எபிடெர்மிஸுக்கு அடுத்த லேயரை வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் இருக்கிறது வந்து பித்து, அதை சுற்றி இருக்கிறது வந்து வேஸ்குலார் பண்டல், வேஸ்குலார் சிஸ்டம் அப்படின்னு பார்ப்போம். அப்போ எபிடெர்மிஸ்லேருந்து அந்த எண்டோடெர்மிஸுக்கு இடையில் உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய செல்ஸு தான் கிரவுண்டட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே அந்த செல்கள் எதெல்லாம் ஆக்கப்பட்டிருக்குமோ, மோஸ்ட்லி அப்படி பார்த்தீங்கன்னா பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளேன் கைமா செல்கள் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த எண்டோடெர்மிஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியான செல்களை வந்து நம்ம கிரவுண்ட் டிஷ்யூஸ்ன்னு பார்க்குறோம். தென் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூங்கிறது எண்டோடெர்மிஸுக்கும் அடுத்த பகுதி, அதாவது வேஸ்குலார் பண்டில் மட்டும் ரவுண்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் நான் சொல்கிறோம், சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு, வேஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை மட்டும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் உங்களுக்கு, சைலம் வாட்டர் கொண்டு போகக்கூடியது, மினரல்ஸ் வாட்டரோட கலந்து எடுத்துகிட்டு போகும். ஃப்ளோயம் பார்த்திங்கனாக்க ஃபுட் மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு போகும். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.